මෙරටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය යහපාලනය අගය කරන සියලු දෙනා. தமிழ் தேசிய கூட்டமை பின்னர் முடிந்தளவு கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அரசாங்கம் உரியதை மட்டுமே கொடுக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேலும் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் வகையிலான புதிய சீர்திருத்தம் ஒன்றை ஏற்படுத்த கடந்த தேர்தல் காலங்களில் இருந்து அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். தேர்தலில் வெற்றியாக பெற்றுக்கொண்ட அரசியல், ஜனநாயகம் மற்றும் மக்கள் தனித்துவம் போன்ற பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியல் சீர்திருத்தம் உருவாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதே போல் மக்களின் யோசனைகள் உள்வாங்கப்பட்டு அரசாங்கம் உறுதியளித்த விதத்திலேயே நாட்டிற்கு பொருத்தமான புதிய தீர்வு திட்டம் இந்த ஆண்டிற்குள் உருவாக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா இதன் போது தெரிவித்தார்.